ஹலால் தொழில்துறைக்காக சீனாவிலிருந்து 4 பில்லியன் ரிங்கிட் புதிய முதலீட்டை மலேசியா பெற்றுள்ளது என்று துணை பிரதமர் டாக்டர் ஸ்ரீ ஜஹீத் அமிரி கூறினார். சீனாவில் உள்ள ஹலால் தொழில்துறையுடன் இன்று சந்திப்பு நடத்தப்பட்டது. 40 சீன நிறுவனங்களிடமிருந்து பெறப்படும் முதலீடுகளில் மூலிகை மருத்துவம், உணவு, பானங்கள், தடுப்பூசிகள், அழகு சாதன பொருட்கள், மருந்துகள் உள்ளிட்ட பல்வேறு துறைகளும் அடங்கும். சப்புத்திய நாடாளுமன்ற உறுப்பினர் திரேசா காக்கிற்கு எதிரான விசாரணை அறிக்கை இன்னும் 2 நாட்களில் தேசிய சட்டத்துறை அலுவலகத்திடம் ஒப்படைக்கப்படும் என்று அரச மலேசிய காவல்படை தலைவர் தான் ஸ்ரீ ரசருடின் உசேன் கூறினார். இன்று செவ்வாய்க்கிழமை மதியம் வரையில் திரேசா காக்கிற்கு எதிராக 50 போலீஸ் புகார்கள் மேற்கொள்ளப்பட்டதாக அவர் தெரிவித்தார். நாட்டில் உள்ள 6 மாநிலங்களைச் சேர்ந்த பல மாவட்டங்களில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யும் என்று மெட் மலேசியா அறிவித்துள்ளது. கடா மாநிலத்தில் லங்காவி, குபாங் பாசு ஆகிய பகுதிகளும், பேரா மாநிலத்தில் மஞ்சோங், மத்திய பேரா, கம்பார், பஹாண்டத்தோ, பத்தாங் படாங், மாலிம் ஆகிய பகுதிகளும், ஸ்லாங்கூரில் பல்வேறு இடங்களிலும் மழை பெய்யும் என்று மலேசிய வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. பன்றி இறைச்சி மதுவை உட்படுத்தாத அனைத்து உணவகங்களுக்கும் ஹலால் சான்றிதழ் தேவை என்ற மலேசிய இஸ்லாமிய மேம்பாட்டுத்துறை ஜாக்கிமின் முன்மொழிவு மிகவும் வரவேற்கத்தக்கது என்று பிரஸ்மா தலைவர் டத்தோ ஜவஹர் அலி கூறினார். ஆனால் அதற்கு இன்னும் ஆழமான விரிவான ஆய்வு தேவைப்படுவதாகவும் அவர் கூறினார். ஆகவே இந்த ஹலால் விவகாரத்தை சர்ச்சையாக்காமல் அதில் உள்ள நல்ல விஷயங்களை முறையாக விவாதித்து உரிய முடிவை எடுக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். சிங்கப்பூர் ஜலான் புக்கெட் மேரா வட்டாரத்தில் உள்ள Block 1 சுழியம் 4 இன்று தீ மூண்டது. 9வது மாடியில் இருந்த வீட்டில் தீ ஏற்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது. தீ அணைப்பாளர்கள் சம்பவம் நடந்த இடத்திற்கு விரைந்து சென்று தீயை அணைத்தார்கள். கழக பிளாக்கின் 9வது மாடி முதல் 11வது மாடி முறை தங்கியிருந்த சுமார் 35 குடியிருப்பாளர்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அங்கிருந்து வெளியேற்றப்பட்டனர். இந்தியாவின் அதானி குழுமம் கென்யாவின் ஜோமோ சர்வதேச விமான நிலையத்தை 30 ஆண்டுகளுக்கு குத்தகை எடுக்க முன்மொழியப்பட்ட ஒப்பந்தத்திற்கு கென்யா உயர்நீதிமன்றம் தடை விதித்துள்ளது. அதானி ஏர்போர்ட் ஹோல்டிங் நிறுவனத்துக்கு 15,535 கோடி ரூபாய் ஒப்பந்தத்தை தரக்கூடாது என கென்யாவின் முக்கிய வழக்கறிஞர் சங்கமான கென்யாவின் சட்ட சங்கம் மற்றும் கென்யா மனித உரிமைகள் ஆணையம் ஆகியவை நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தது குறிப்பிடத்தக்கது. விடுதலை சிறுத்தைகள் கட்சி நடத்தும் மது ஒழிப்பு மாநாட்டில் பங்கேற்க அதிமுகவுக்கு திருமாவளவன் அழைப்பு விடுத்துள்ளார். மக்கள் பிரச்சினைக்காக சாதிய சக்திகள் தவிர மற்ற எந்த சக்திகளோடும் இணைவோம். விடுதலை சிறுத்தைகள் கட்சி நடத்தும் மது ஒழிப்பு மாநாட்டில் அதிமுகவும் பங்கேற்கலாம், மற்ற கட்சியினரும் இணையலாம். தற்போது மது ஒழிப்பில் உடன்பாடுள்ள அனைவரும் ஒரே மேடையில் நிற்க வேண்டிய தேவை ஏற்பட்டுள்ளது என்றும் அவர் கூறினார். பாப் பிரான்சிஸ் திமோர் லஸ்டே சென்றடைந்துள்ளார். அந்த தென்கிழக்காசிய நாட்டிற்கு அவர் 3 நாட்கள் பயணம் மேற்கொண்டுள்ளார். தலைநகர் டில்லி சென்றடைந்த பாப் பிரான்சிஸை திமோர் லஸ்டே அதிபர் ஜோஸ் மேனுவல் ராமோஸ் ஹொர்தாவும் பள்ளி பிள்ளைகள் சிலரும் பாரம்பரிய உடையில் வரவேற்றனர். அமெரிக்க அதிபர் தேர்தல் வேட்பாளர்களான முன்னாள் அதிபர் டொனால்ட் டிரம்புக்கும் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த துணை அதிபர் கமலா ஹாரிஸுக்கும் இடையிலான முதல் நேரடி விவாதம் செவ்வாய்க்கிழமை 9 மணிக்கு, அதாவது மலேசிய நேரப்படி புதன்கிழமை காலை 9 மணிக்கு நடைபெறுகிறது. ஆப்பிள் நிறுவனம் வெளியீடு செய்துள்ள புது ரக iPhone 16 திறன்பேசிகளை இம்மாதம் செப்டம்பர் 20 முதல் கடைகளில் வாங்கலாம். வரும் செப்டம்பர் 13 முதல் அவற்றை வாங்குவதற்கு முன்பதிவு செய்து கொள்ளலாம். ஆப்பிள் நிறுவனம் நேற்று நடத்திய வெளியீட்டு நிகழ்ச்சியில் அதன் புதிய iPhone 16 ரகங்கள், ஆப்பிள் வாட்ச் எனப்படும் கைகடிகாரம், ஏர்பாட்ஸ் ஆகியவற்றை அறிமுகம் செய்தது குறிப்பிடத்தக்கது. சோடா ரைசிங் வெப் சீரிஸினை செப்டம்பர் 13 முதல் ஸ்ட்ரீம் செய்ய உள்ளதாக டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டார் நிறுவனம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. இதன் ட்ரெய்லர் ரசிகர்களிடம் பெரும் வரவேற்பை பெற்றது. புதிய சந்தையில் ஒரு ட்ராக்கில் உணவகத்தை அமைப்பதற்காக திரும்பும் 4 சிறுவர்களின் கதாபாத்திரங்கள் கவனம் ஈர்த்துள்ளது. நடிகரும் இயக்குநருமான சேரன் முன்னாள் குற்றவாளியாகவும், நடிகர் ஷாம் ஒரு மோசமான குண்டர் கும்பலின் தலைவராக தோன்றுவதையும் இந்த ட்ரெய்லரில் காட்டப்பட்டுள்ளது.
லீசிஜியா உலக பூப்பந்து தரவரிசையில் மூன்றாவது இடத்திற்கு முன்னேறினார். உலக பூப்பந்து சம்மேளனம் இன்று பூப்பந்து தரவரிசைக்கான பட்டியலை வெளியிட்டது. அண்மையில் நடந்து முடிந்த பாரிஸ் ஒலிம்பிக்கில் லீசிஜியா வெண்கல பதக்கத்தை வென்றிருந்தார். உலக பூப்பந்து தரவரிசை பட்டியலில் சீனாவின் ஷி யூகி தொடர்ந்து முதல் நிலையில் உள்ளார். பெண்கள் இரட்டையர் பிரிவில் பர்லி தான் எம் தீனா உலக அளவில் எட்டாவது இடத்தில் நீடிக்க, கலப்பு இரட்டையர் ஜோடிகளான சென்டங் ஜியோ தோ ஈவை ஒன்பதாவது இடத்தை பிடித்துள்ளனர். மேலும் பல அண்மைய செய்திகளுக்கு நம்பிக்கையுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.